எவ்வளவுதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து இருந்தாலும், சார் சொந்த வீடு இருக்கு, நிறைவா எங்ககிட்ட பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கோம், நல்ல கணவர் மனைவி அங்கே இருக்காங்க, இப்போ வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் எங்களுக்கு நல்லா இருக்கு, இப்படி எல்லாமே எங்களுக்கு வந்து நிறைவாக இருக்கு. ஆனால் நோய் நொடிகளால் நாங்கள் வந்து அவதிப்படுறோம், நிம்மதி இல்லை, ஹாஸ்பிட்டல் செலவோ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் வந்து சுற்றிட்டு இருக்கோம், படுத்த படுக்கையாக இருக்கும் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். என்னதான் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுத்துட்டோம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எல்லா வேலைகளையுமே சம்பித்து போயிடும், எல்லா வேலைகளையுமே சம்பித்து போகும் இல்லையா. அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, யாருமே உடல் பயிற்சி செய்கிறது கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே எல்லாம் கெமிக்கலாக மாறிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக நடந்துட்டுருக்கு. இப்போ அதையும் மீறி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு, நல்லா வச்சுக்கிறதுக்கு, பிரச்சனை வந்தால் சரி பண்ணுறதுக்கு அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு முகூர்த்தம் போடும்போது என்ன பண்ணணும், இது வந்து மருத்துவ ஜோதிடம் ஜி. ஆமாம், எந்த வியாதிக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மருத்துவம் வந்து எடுத்துக்கலாம், எந்த நாளில் வந்து எடுக்கணும், முகூர்த்தம் வந்து எப்படி போடணும், ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக், ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு டாபிக். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, சூரியன் அப்படின்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நோயை தரக்கூடிய நிலையில் இருந்தால், சூரியன்ற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நோயை தரக்கூடிய நிலை, வகுப்பில் வந்து போடுவோம் நான் வைனாசிகம் அப்படின்னு போட்டு, இப்போ வந்து வைனாசிக அதிபதி சூரியனாக இருந்தால் மருத்துவ ஜோதிட வகுப்பில் பார்த்தீங்கன்னா கிளியராக நடத்துவோம். இப்போ அந்த மாதிரி சூரியன் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா, இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி பாதிப்பு தரணும், கண் பாதிப்பு ஏற்படும், அதே போல் முதுகு தண்டில் வந்து பாதிப்புகள் வரும், பித்தம், பித்தப்பையில் வந்து கல், பித்தப்பையில் வந்து பித்திரிய சரிய சுரங்கலை, ஏன்னா பித்தம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம் வந்து பித்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த உபாதைகள், வயிறு உப்புசமாக இருக்குது, அஜீரணமாக இருக்குது, வயிறு வலி வந்துகிட்டே இருக்குது, ஸோ வந்து கேஸ் ட்ரபிள்னால நெஞ்சு எரிச்சல் எடுக்குது இல்லையா, இந்த மாதிரி வயிறு சார்ந்த உபாதைகள். அதே போல் உயிரணுக்கள் உற்பத்தி, உயிரணுக்கள் உற்பத்தி நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும், தந்தையாகவோ தாயாகவோ வந்து மாற முடியும் சரிங்களா. இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போய் இருந்தால், நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதே என்ன அப்படின்னா, ஹலோபதி என்ற ஆங்கில மருந்து மாத்திரைகளை வந்து எடுக்கக்கூடாது. ஹலோபதி என்ற ஆங்கில மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்து எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, செய்யாத டெஸ்ட் கிடையாது, சாப்பிடாத மருந்து மாத்திரைகள் கிடையாது, ஆனால் எனக்கு வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்குது, பலவீனமாக இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய மருத்துவத்தை வந்து அவர் வந்து கையாளும். எந்த கிரகம் கெடுபலனை தருதோ அதே மருத்துவத்தை போய் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து கண்ணில் ஒருத்தருக்கு பிரச்சனை, அதே நேரத்தில் சூரியன் வந்து அந்த ஜாதகத்தில் கரணநாதனாகவோ யோகியாகவோ உபயோகியாகவோ வந்துட்டார், நோயை தரக்கூடிய நிலையிலும் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த அலோபதி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கிடைச்சிடும், கண்ணாடி போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ அதே நேரத்தில் சூரியன் வந்து கெட்டு போய் இருந்து, இப்போ அந்த சூலம் வரியான் வைத்தியதி நாமயோகத்திலலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அபயோகமாக வந்துடுவார், இப்போ அவரே வந்து வைனாசிகத்தை தரக்கூடிய ஒரு நோயை தரக்கூடிய நிலையில் வந்தார் அப்படின்னா, நீங்கள் இப்போ போய் ஆங்கில மருந்து மாத்திரைகளை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, முதுகு வலி, என்னதான் ஆங்கில மருந்து மாத்திரை, என்னதான் ஆயில் போட்டாலும் மருந்து மாத்திரைகள் போட்டாலும் அது குணமே அளிக்காது. அப்போ சூரியன் நல்லா இருந்தால் அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கலாம், கெட்டு போயிருந்தால் எடுக்கக்கூடாது, அதான் நான் வந்து சொல்ல வரது கரெக்டா. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடாது. குறிப்பாக நீங்கள் வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிக நாமயோகத்திலலாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா,
ஹோமியோபதி மருந்து மாத்திரைகளை வந்து எடுக்காதீங்க, அது வந்து பயனளிக்காது. இப்போ சந்திரனால் வந்து வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், நீர் பற்றாக்குறை, கால் வீங்கிறது, நீர் பற்றாக்குறை, வாந்தி பேதி, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஃபுட்டுனால வரக்கூடிய விஷயங்கள், உணவு ஒவ்வாமை, அஜீரணம், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், அதே போல் வேர்வையினால் வரக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை அதிகமாக வரும், உள்ளங்கை வேர்க்கும், பாதம் வேர்க்கும், முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்வை வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேர்வையால் வரக்கூடிய பிரச்சனைகள், சளி, நீர்க்கோர்வையால் வரக்கூடிய சளி பாதிப்பு. ஸோ அதில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான், கரெக்டா? இதை வந்து நீங்கள் வந்து விஷ்கம்பம் கண்ட பரிக நாமயோகத்தில் பிறந்திருந்தால் ஹோமியோபதி மருந்து மாதிரியை வந்து சாப்பிடாதீங்க, வேறு என்ன மருந்து மாதிரி வேணாலும் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து நல்லா கேட்கும், சரியா? இப்போ வந்து ஹோமியோபதிங்கிறது இயற்கை மருத்துவம் இல்லையா, அது வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சது, ஸ்னோ சைடு எஃபெக்ட், வெறும் தலை பூ பட்டை வேரை போட்டு தானே தயாரிக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு தான். அது யாருக்கு அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும், அதனால் அதை பார்த்துக்குவோம். இப்போ அடுத்தது வந்து செவ்வாய். இப்போ செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அது யாருக்கு கெட்டு போயிருக்கோம் அப்படின்னா பிரீத்தி விருத்தி சிவம், இந்த மூணு நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிருப்பார். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த அக்குஃப்ரெஷர், அக்கு பஞ்சர், அதே போல் சுஜோக்கு மசாஜ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் பயிற்சிகள். அதாவது பொதுவாகவே நம்ம வந்து என்ன கருத்து அப்படின்னா உடல் பயிற்சிகள் என்பது ரொம்ப நல்லது, உடற்பயிற்சி எடுத்தால் உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும், எந்த நோய் நொடியும் வராது, நோய் நொடி இருந்தால் கூட குறைந்துடும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பொருந்தாது. இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து நோயை தரக்கூடிய கிரகங்கிறதுனால, கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கிறதுனால இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து உடற்பயிற்சி செய்யும்போது பிரச்சனைகள்லாம் அதிகமாயிரும், பிரச்சனைகள் வந்து அதிகமாயிரும். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிதமான உடல் பயிற்சிகள் அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த ஃப்ரெஷரில் வந்து ஏற்ற இறக்கங்கள், இரத்த குறைபாடுகள், அதே போல் பல்லுள்ள பிரச்சனை, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னாக்க இந்த அதே போல் பிரீத்தி விருத்தி சிவத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மருத்துவத்தில் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ரிசல்ட் கிடைக்காது. உடற்பயிற்சி ஹெவியாக பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து புதன். இப்போ புதன் வந்து யாருக்கு கிடுபிள்ளை தரக்கூடிய நிலையில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம், இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்தவர்கள் புதன் வந்து நோயை தரக்கூடிய நிலையிலோ அல்லது கிடுபிள்ளை தரக்கூடிய நிலையிலோ வந்து வருவார். அது மட்டும் கிடையாது, இப்போ நோயை தரக்கூடிய நிலையில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ பச்சிலை வைத்தியத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா புதனுக்கும் உண்டான மருத்துவ முறை வந்து பச்சிலை மருத்துவ முறை. அதே போல் வர்மா தெரபி, நீவி விடுறது, மசாஜிங்கிறது வேறு, அது நீவி விடுறதுங்கிறது வேறு. மசாஜிங்கிறது செவ்வாயினுடைய மருத்துவம். இப்போ உடலில் வந்து நீவி விடுறாங்க இல்லையா, அதே போல் வர்மா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க புதனுக்குரிய மருத்துவ முறைகள். ஸோ இது உங்களுக்கு கெடுபலை தரக்கூடிய நிலையில் இந்த மருத்துவ முறைகள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டாம். இப்போ அடுத்தது குரு பகவான். குரு பகவான் யாருக்கெல்லாம் வந்து கெடுபலை தருவார் அப்படின்னா சௌபாகியம், வியாகாதம், சாத்தியம், இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஹீலிங் தெரப்பியெல்லாம் உங்களுக்கு வந்து சூட் ஆகாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் பண்ணுறேன் வாங்க உங்களுக்கு வந்து நோய் குணமாயிரும் அப்படிம்பாங்க, ஆனால் ஹீலிங் பண்ணால் இன்னும் வந்து அதிகமாயிரும் உங்களுக்கு, கரெக்டா? அந்த சௌபாகியம் வியாத சாத்திய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் மட்டும். அதே போல் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதே மாதிரி தான் நடக்கும். அதே போல் குருமார்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிறது, குருமார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு வந்து நோய் குணமாகும் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து இது வந்து வேலைக்காகாது, நீங்களாம் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இப்போ அடுத்தது வந்து சுக்கிரன். இப்போது குருனுடைய பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது கொழுப்பு அடைகிறது, உடல் பருமன், கர்ப்பப்பை பாதிப்பு, முழங்கால் வலி, உயிரணுக்கள் உற்பத்தியில் பாதிப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சௌபாகியம் வியாகாத சாத்தியத்தில் பிறந்திருந்தால் இந்த மருத்துவ முறை எடுத்துக்க வேண்டாம். இப்போ அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வந்து கிடுமலை தரக்கூடிய நிலையில் இருந்தால் திருதி வியதி பாதம் மகேந்திரன் அமையும், அதில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு சில காரணங்களும் உண்டு ஜாதகத்தில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரோமா தெரப்பியை வந்து பயன்படுத்திக்கூடாது, ஓகேவா? அரோமா தெரப்பியை வந்து பயன்படுத்தக்கூடாது.
இப்போ சுகர் லேட்டாக இருக்கும், கணியம், அதே போல் முகத்தில் வந்து ஏதாவது அழகு பாதிக்கிற மாதிரி ஏதாவது தழும்புகள், ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மருத்துவ முறையை வந்து பயன்படுத்தும் போது ஜாதகத்துக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மருத்துவ ஜோதிடம்னே ஒரு வகுப்பு இருக்குது அதில் வந்து கலந்துக்குவோம். அதில் போட்டு சும்மா கிளி கிளின்னு கிளி கிழிச்சிருப்பேன் நான். அப்படியே டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும், யாருக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும், எந்த காலகட்டத்தில் வரும், எப்போ சரியாகும், இடையிலேயே சரியாகலன்னா அதுக்கு என்ன மாதிரி உணவு பழக்கத்தை வந்து எப்படி மாற்றிக்கணும், வழிபாடுகள் என்ன பண்ணணும், பரிகாரங்கள் என்ன பண்ணணும், மருத்துவ முறையை வந்து எது தேர்ந்தெடுக்கணும், குறிப்பிட்ட மருத்துவ முறைகள்லாம் மருந்து சாப்பிடும்போது டக்குனு வந்து சரியாயிடும் கரெக்டாக. அதே போல் இந்த சுகரில் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் வந்து நீங்கள் பாட்டு நினச்ச நேரத்தில் டெய்லியெலாம் போயெல்லாம் வந்து சுகர் டெஸ்ட்லாம் எடுக்கவே கூடாது. டெய்லியும் அன்றைய நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் தான் வந்து அந்த கிரக பலத்தை வந்து தீர்மானிக்கும். டெய்லி சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா மாறி மாறி காட்டாக தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய அக்குரூட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பவக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது, சுக சௌபாகியம் யாகாதம் நாம யோகம் நடைமுறையில் இருக்கும்போது, அப்போ ஒரு பவகரணம் சௌபாகிய நாம யோகம், யாகாதம் நாம யோகம் பவகரணம் ரெண்டு தானே, சாத்திய நாம யோகம் பவகரணம், இந்த மாதிரி கலந்துருக்கும் போது நீங்கள் போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து அக்யூரேட்டான டெஸ்ட். நீங்கள் பாடு நினச்ச நேரத்துலலாம் போய் டெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு ஒன்று சாப்பிட்றதுக்கு வேலைக்கே ஆகாது. நான் சொன்ன மாதிரி அந்த நாம யோகமும் கரணமும் கலந்து வரும்போது போனீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக காட்டும். அதை நீங்கள் ரிப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அது நமக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை நாலு நாளைக்கு ஒரு முறை இது வந்து ரொட்டேட்டாக வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன செட்டிங்ஸ் வந்து வந்துடும். அப்போ அந்த நாட்களில் தான் அந்த டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஒரு அவருக்கு சிகிச்சை அப்படின்னாலும் நம்ம வந்து நினைச்ச நேரத்தில் போய் பண்ணிடக்கூடாது. குரு நல்லா இருக்கணும். இப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து கம்மி ரேட்டில் நடக்க வேணாமா, குரு நல்லா வேணாமா, சீக்கிரம் வந்து மருந்து மாதிரிகள் குறைவான மருந்து மாதிரிகள் செலவுகளில் வந்து ரெடியாகி வெளியில் வரணும் இல்லையா, குரு நல்லா இருக்கணுமா வேண்டாமா, அறுவை சிகிச்சை செவ்வாய் இல்லையா அது நல்லா இருக்கணுமா வேண்டாமா, சனி ஆயுள் காரகன் ராகு ஆயிலை முடிப்பவன் அவங்கெல்லாம் கெட்டு போயிருந்தா ஆயில் முடிஞ்சிருமே ஆப்ரேஷன்லேயே, அப்போ அவங்க நல்லா இருக்க வேணாமா, நிறைய பார்க்கணும். நம்ம பார்த்து பார்த்து தான் வந்து போடணும், அவசரப்படக்கூடாது கரெக்டாக. இப்போ சுகர் டெஸ்ட்டு ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகளுக்காக இப்போ ஹீமோகுளோபின் எடுக்கோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக வந்து ரத்தத்தில் வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க, சுகருடைய அளவுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னா மருத்துவ ஜோதிடம் அதில் படிக்கலாம், சுப முகூர்த்த நிர்ணயம் படிக்கலாம், அல்லது எனக்கு கன்சல்டிங் எடுத்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அதே போல் ராகு, ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் வருவார்னா, ராகு பாதிக்கணும் அப்படின்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் மூணு நாமயோகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பாதிச்சிருப்பார். அவரே நோயை தரக்கூடிய நிலையில் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டு இந்த பாடம் போடுறது வேலை கேட்காது, மந்திரங்கள் சொல்லி கட்டு கட்டுறது வேலை கேட்காது, செய்விடை ஏவல் பிள்ளி சூன்யம் செய்கிறது, தாயத்து வாங்கி கட்டிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு எதிர்வினை அதுவே வந்து பிரச்சனையை வந்து அதிகப்படுத்திடும். அதுவே வந்து நீங்கள் வந்து வந்து கேது சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்த மருத்துவம் கை கொடுக்காது, சித்த மருத்துவம் பண்ணக்கூடாது. அதே நீங்கள் வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக் யுனானி மருத்துவம் வந்து செட் ஆகாது, அது போய் தொட்டீங்கன்னா கெட்டீங்க, அதனாலேயே பாதிப்புகள் இருந்து அதிகமாக போயிடும் கரெக்டா. அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த டாபிக் மாற்றலாம்.